ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புரோட்டா சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனான சால்னா ரெசிபி பார்க்க போகிறோம். காய்கறி எதுவுமே இல்லாமல் ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, சாதிப்பத்திரி 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நாம் வதக்கிடலாம், ஒன்றாவே சேர்த்து வதக்கிடலாம். இதை 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் அதே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நமக்கு சீரக, சோம்பு, மிளகு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 10-20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நாம் வந்து பெரிய வெங்காயமும் இதில் சேர்த்த போகிறோம், அதனால் கம்மியான அளவுலே சின்ன வெங்காயம் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் உரித்த இஞ்சி பூண்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, 1 பட்டை இது 2 சேர்த்து நல்லா பொரிய வச்சிடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும். நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே தக்காளியும் வெங்காயமும் மசிகிற அளவுக்கு குக் ஆகி வந்துடும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் கொஞ்சமான புதினா தழையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தும்போது இதோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும், அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துடலாம். நாம் சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சது தான். அதை சேர்த்துனதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா கொஞ்சமான அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதிகமான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும். மசால் பொருள் எல்லாமே குக் ஆகி வரணும். அப்போ அதுக்குள்ளே நாம் இன்னொரு மசாலா அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், துருவனது. இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மையை அரைச்சிக்கலாம். இந்த மசாலா சேர்த்துனாதான் நமக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சால்னா ஓரளவுக்கு நல்லா திக்காகி கிடைச்சிருக்கு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கெட்டியாகும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமான அளவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கலந்துட்டு நான் மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இதில் கடைசியாக ஒன்று சேர்த்தணும், அது வந்து கடலை மாவு. அது 2 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் டேஸ்ட் பண்ண அதே சால்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதனால் இந்த கடலை மாவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமான அளவு எடுத்து தண்ணி மாதிரி கரைச்சிட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்துட்டு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரோட்டு கடை டேஸ்ட்டில் சால்னா வீட்லேயே ரெடி ஆயிருச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை மேலே தூவி சூடாக சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.